ஃபேமிலி மேன் டூ அப்படிங்கிற வெப் சீரிஸோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ரொம்பவே சர்ச்சையை கிளப்பிச்சு. அதுல சமந்தா டிஃப்ரெண்டான ஒரு கெட்டப்ல இருக்காங்க அப்படின்னு ஒரு சிலர் விமர்சனம் செஞ்சாங்க. ஆனா அதிகபட்சமா ட்ரெய்லர்ல அவங்க பேசியிருக்க விஷயங்கள் எல்லாமே தமிழர்களை தப்பா போர்ட்ரேட் பண்ண மாதிரி இருக்கு. அதுவும் முக்கியமா ஈழத் தமிழர்களை கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் கூட அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாரு. அந்த அறிக்கையில இந்த வெப் சீரிஸை வெளியிடவே கூடாது, அப்படி வெளியிட்டா ரொம்பவே பிரச்சனை வரும், அதுக்கு நிறைய கண்டனம் தெரிவிப்போம் அப்படின்னு அவர் முன்னாடியே சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த ஃபேமிலி மேன் 2 படத்தோட டைரக்டர் ஒன்னு சொல்லிருக்காரு. அது என்ன ஷேர் பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த படத்துல நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஃபேமிலி மேன் 1 என்ன மாதிரி இருந்துச்சோ அது மாதிரிதான் இதுவும் இருக்கும். வெறும் ட்ரெய்லரை பார்த்து நீங்க டிசைட் பண்ணாதீங்க, ஃபுல் படத்தையும் பார்த்துட்டு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெப் சீரிஸோட ரைட்டிங் கிரியேட்டிவ் பண்ணும்போது எல்லாமே நிறைய தமிழர்களை வச்சுதான் பண்ணிருக்கோம். அதனால இதுல தமிழ் கல்ச்சரை பத்தியோ தமிழர்களை பத்தியோ எதுவும் தப்பா சொல்லல, ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணி தான் சொல்லிருக்கோம். நீங்க படம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டா ரொம்பவே எங்களை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வெளியிட்டு இருக்காரு. இது மூலியமா அவர் படத்துல வேற ஏதாவது சொல்ல வந்திருக்கலாம், மேபி ட்ரெய்லர்ல தப்பா போர்ட்ரேட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வெப் சீரிஸை பார்க்கும் போதுதான் நமக்கு இதோட உண்மை என்ன அப்படிங்கறது தெரிய வரும். சரி, இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல ரிவீல் பண்ணுங்க.